ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் அவர் ஜாப்ஸ் ஆன் யூடியூப் சேனல். காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஆட்டோ கம்பனன்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு பெரிய கம்பெனிலேருந்து வந்திருக்க ஜாப் ஓப்பனிங்ஸ் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். வீடியோக்குள்ளே ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பர், இது என்ன மாதிரியான கம்பெனி, ரூம் ஃபுட்லாம் இருக்கா, எப்படி இருக்குது, ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு க்ளீனாக தெரிய வரும். ஸோ வீடியோக்குள்ளே ஹெச்ஆரோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது, ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸோ இது நம்ம சேனலுக்கான டிஸ்க்ளைமர். அண்ட் நம்மளோட சேனல் பேர் வந்து ஜாப் செவன். யூடியூப்பில் வேலைவாய்ப்பு தகவல் பார்க்குற எல்லாத்துக்குமே ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், எந்த சேனலில் வேலைவாய்ப்பு தகவல் பார்க்குறீங்க, என்றைக்கு போஸ்ட் பண்ணியிருக்காங்க, ரெண்டுமே நோட் பண்ணுங்கள். யூடியூப்பில் பழைய வீடியோஸும் சஜஷனில் காட்டும், அந்த ஒரு ரீசனுக்காக தான். அண்ட் நம்மளோட சேனலுக்குனே தனியாக டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்க மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நண்பர், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான கம்பெனி நேம், எந்த கம்பெனியிலேருந்து இன்றைக்கான ஜாப் வேகன்சி நம்மக்கிட்ட அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமோட்டிவ் ஸ்பேர் ஃபோர்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு பெரிய கம்பெனி, அந்த கம்பெனியிலேருந்து தான் இன்றைக்கான வேலைவாய்ப்பு தகவல் நம்மக்கிட்ட அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன போஸ்ட்டுக்கு சார் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் போஸ்ட்டுக்கு எடுக்கிறாங்க. சரிங்களா, ஸோ ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு தற்பொழுது இந்த நிறுவனத்தில் வேலைக்கு ஆட்கள் தேவைப்படுது, அதிக அளவில் தேவைப்படுது. ஓகேங்களா, ஓகே. என்ன குவாலிஃபிகேஷன் சார், என்ன படிச்சிருக்கணும், இந்த கம்பெனியில் போய் நான் ஜாயின் பண்ண ஆசைப்பட்றேன் சார், எனக்கு வேலை இல்லை சார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, 10th, 12th, ITI டிப்ளமோ எனி டிகிரி. ஓகேங்களா, ஸோ 10th எந்த டிகிரி வரைக்கும் படிச்சிருந்தாலும் பரவாயில்ல. ஸோ மினிமமாக நீங்கள் 10th படிச்சிருக்கீங்கன்னா 10th குவாலிஃபிகேஷனும் ஜாயின் பண்ணலாம். ஸோ டிகிரி படித்தவங்க டிகிரி குவாலிஃபிகேஷனும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ குறைஞ்சபட்ச குவாலிஃபிகேஷனாக நீங்கள் 10th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்ததான் லொக்கேஷன், கம்பெனி எங்கே சார் அமைஞ்சிருக்குன்னா, சென்னை 52 அமைஞ்சிருக்கு. நீங்கள் அங்கே போய் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் வெளியூராக இருக்கலாம், வெளி மாவட்டமாக இருக்கலாம். ஸோ சென்னையில் போய் ஒர்க் பண்ணணும்னா அங்கே ரூம் ஃபுட்டெல்லாம் கிடைக்குமா நினச்சி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, உங்களுக்கு ரூம் ஃபுட்டெல்லாம் ஃப்ரீயாகவே இருக்குது, ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் டியூட்டி ஹவர்ஸ், இந்த நிறுவனத்தில் உங்களுக்கு 12 hour டியூட்டி ஹவர்ஸ் இருக்கும். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பார்க்கும்போது 0 to 3 years, அதாவது நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் ஓகே, மேபி உங்களுக்கு இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே, இவங்க உங்களை வேலைக்கு எடுத்துக்க ரெடியாக இருக்கிறாங்க. சரிங்களா, அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஜெண்டர் கேட்டகரி. ஸோ இந்த ஒரு வேலைவாய்ப்பு முழுக்க முழுக்க ஆண்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு. ஓகேங்களா, ஸோ நம்ம வீடியோ பார்த்து கொண்டிருக்கோம், அனைத்து ஆண் நண்பர்களும் இந்த நிறுவனத்தில் உடனடியாக வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிட் பார்க்கும்பொழுது 18 மேலே இருக்கணும் நண்பா. ஓகேங்களா, அண்ட் பெனிஃபிட், ஸோ பொதுவாக ஒரு கம்பெனி இல்லை ஒரு இண்டஸ்ட்ரினு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாய்க்கு அந்த கம்பெனி ஏதாவது ஒரு பெனிஃபிட் இல்லை ஏதாவது ஒரு ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்கள் இந்த கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு கம்பெனியிலேருந்து ரூம் வந்து அவைலபிளாக இருக்குது, ஃபுட்டு வந்து கிடச்சிரும், ஓடி அலவன்ஸ் இருக்குது, இயர்லி ஒன் சேலரி இன்க்ரிமெண்ட் என்பதற்கு பிஎஃப்இஎஸ் வசதிகள் இருக்குது. ஸோ இதெல்லாமே இந்த நிறுவனத்துக்கான ஒரு பெனிஃபிட் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓடி வந்து ரெகுலராக இருக்காது. ஓகேங்களா, ஸோ அதை இந்த இடத்துல நான் உங்கள்கிட்ட மென்ஷன் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக டோட்டல் போஸ்ட், மொத்தமாக எத்தனை வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 100 காலி பணியிடங்கள் கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வேலை இல்லாமல் இருக்கிறாங்க, சும்மா இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக கூட்டு போயிருங்க. ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் பசங்க எங்குமே கன்சல்ட்டிங் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸ் போய் பணத்தை ஏமாறக்கூடாது, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி இலவச வேலை வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அண்ட் இன்டர்வியூ டேட்னு எதுவும் சொல்லியிருக்காங்க சார், இத்தனை இது வரைக்கும் ஆட்கள் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் எடுக்க மாட்டாங்கன்னு எதுவும் சொல்லியிருக்காங்களா கேட்டிங்கன்னா, அப்படி எதுவுமே சொல்லலை. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, மொத்தம் எங்களுக்கு 100 நபர்கள் தேவைப்படுது, எப்போ 100 வராங்களோ அது வரைக்கும் நாங்கள் வேலைக்கு ஆட்கள் எடுக்க தான் செய்வோம் சொல்லியிருக்காங்க. ஸோ டேரெக்டாக ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்ததான் சேலரி பார்த்துக்கலாம். ஸோ இந்த நிறுவனத்துக்கான சேலரி உங்களுக்கு 16,000 rupees அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 16,000 rupees. ஓகேங்களா, அடுத்ததான் நோட் பண்ண வேண்டிய விஷயம், என்ன விஷயத்தை நோட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இனிஷியலாக இவங்க ட்ரெயினி ரோலில் வேலைக்கு எடுக்கிறாங்க, ஒரு பேசிக் இன்டர்வியூ இருக்கும். ஸோ நீங்கள் யார் எங்கேருந்து வரீங்க, ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக் இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக ஜாயினிங் தான். ஓகேங்களா, அதுவும் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுறதுக்கு எந்த கேண்டிடேட் வில்லிங்காக இருக்குங்களோ அந்த கேண்டிடேட்டுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்ததாக ஒரு முக்கியமான கருத்து, அதுக்கப்புறம் ஹெச்ஆரோட காண்டாக்ட் நம்பர் பார்க்கலாம். நம்ம சேனலை பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து இலவச வேலைவாய்ப்புகள் அதிகம் பதிவேற்றம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசங்க யாருமே எந்த ஒரு கன்சல்ட்டிங்கோ பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸோ எங்கேயுமே பணத்தை கொடுத்தே மாறக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஒரே ஒரு மெயின் நோக்கத்துக்காக நம்மளோட சேனல் நம்ம நடத்திட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். முடிந்தளவு நாங்கள் எந்தெந்த கம்பெனியில் வேலைக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க, எந்தெந்த கம்பெனியில் இப்போதைக்கு ஓப்பனிங்ஸ் இருக்குது, எல்லா இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்ணி ஹெச்ஆர்ட்ட இருந்து நாங்கள் உங்களுக்கு இலவசமாக ஷேர் பண்ணிடுறோம். ஸோ நீங்கள் ஹெச்ஆர்ட்ட கால் பண்ணி பேசிட்டு உடனடியாக ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஓகே. ஸோ டாக்குமெண்ட் ஜெராக்ஸ், ஸோ பொதுவாக ஒரு கம்பெனி நீங்கள் வேலைக்கு போகிறீங்க இல்லை இன்டர்வியூ போகிறீங்கன்னா, காமனாக ஒரு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகணும்ல. ஸோ அது என்ன மாதிரியான ஜெராக்ஸ், இந்த நிறுவனத்தில் கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் படித்த ஆல் எஜுகேஷன் மார்க்ஷீட்டு, டிசி, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, உங்கள் ஃபோட்டோஸு அண்ட் உங்களோட அப்டேட் பண்ண ரெசியூம் எதாக இருந்தாலும் கொண்டு போயிருங்க. ஓகேங்களா, ஸோ இது எல்லாத்தையுமே கேட்டிருக்காங்க, ப்ராப்பராக ஜெராக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிருங்க, மறந்துடாதீங்க. அங்கே போய் ஜெராக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம், சென்னையில் இல்லாத கிடையாமச்சா அப்படிலாம் நினச்சி நீங்கள் இருக்காதிங்க, போகும்போதே ஜெராக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிருங்க. சரிங்களா, ஓகே. ஸோ இந்த நிறுவனத்தோட ஹெச்ஆர்டோட காண்டாக்ட் நம்பர் இப்போ உங்களுக்கு வீடியோவில் ஷோ ஆகிட்டு இருக்கும். நீங்கள் இந்த ஹெச்ஆர்ட்ட கால் பண்ணி பேசும்போது நம்மளோட சேனல் பேர் என்ன, வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்போம், மறந்துருப்பீங்க, நோ ப்ராப்ளம். நம்மளோட சேனல் பேர் வந்து ஜாப் செவன். ஓகேங்களா, ஹெச்ஆர்ட்ட சார் இந்த மாதிரி ஜாப் செவன் யூடியூப் சேனலில் உங்களோட வேகன்சி நான் பார்த்துருந்தேன், இப்போ வேலை வாய்ப்பு இருக்கா சார், நான் வரலாமா சார் அப்படின்னு நீங்கள் நம்ம சேனல் பேரை சொல்லி பேசுகிற பட்சத்தில் உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி, அதாவது முதல் 300 என்பது கம்பெனிலேருந்து கொடுப்பாங்க. அந்த ஒரு ரீசனுக்காக தான் நீங்கள் நம்ம சேனல் பேரை சொல்லுங்கள் ஹெச்ஆர்ட்ட கால் பண்ணி பேசும்போது அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். சரிங்களா, ஸோ மறக்காமல் பேசி சொல்லுங்க. ஓகே, ஓகே. ஸோ வேறு ஏதாவது புதுசாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு ஏதாவது ட்ரை பண்ணணும், சாஃப்ட்வேர் கம்பெனி, ஹார்ட்வேர் கம்பெனி ஏதாவது நினச்சிங்கன்னா, நோ ப்ராப்ளம். ஸ்க்ரீனில் 2 websites தருதுமா, கூகுள் போய் இந்த 2 websites டைப் பண்ணி சர்ச் பண்ணி உள்ளே போய் பாருங்கள், நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது. கண்டிப்பாக ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பரோட கம்பெனியோட அட்ரஸோட எல்லாமே இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க அதெல்லாம். ஓகே,
சரி ஓகே காய்ஸ், இன்றைக்கான பதிவு ஒவ்வொருத்தருக்குமே பிரோஜனமாக இருக்கும் அப்படி நம்புறோம். பிரோஜனமாக உள்ள நண்பர்கள் நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு உங்களுக்கு சகா நண்பர்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு நாங்கள் வேறொரு வெளியோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, பாய் பாய்.